நல்ல பண்பும் உயர்வும் கொண்ட துளாராசி அன்பர்களே, துலா லக்னக்காரர்களே, துளாராசி தினபூமி நேயர்களே, தினபூமி சந்தாதாரர்களே, இந்த பலவ வருஷம் மார்கழி மாதம் 16-12-2021 முதல் 13-1-2022 வரை 29 நாட்கள். இந்த தமிழ் மாதம் பலன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல மாதமாக மாதம் இருக்குது. ஏன், என்ன, எதுக்கு, எப்படி அப்படின்னு எல்லா கேள்வியும் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இதை வச்சுக்கலாம். சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரம், இதில் சித்திரை செவ்வாயினுடைய நட்சத்திரம் அந்த கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்கு. சுவாதி ராகுனுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கு. விசாகம் குருவனுடைய நட்சத்திரம் அந்த குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கு. குருபலன் மிஞ்சி இருக்கு, செவ்வாய் பலனும் மிஞ்சி இருக்கு, ஏன்னா ஆட்சியில் இருக்கார், 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த ராகு மட்டும்தான் உங்களுக்கு 8ல இருந்து கஷ்டத்தை கொடுக்குறார். எதெல்லாம் நடக்கணும்னு எவ்வளோ வேகமாக போகிறீங்களோ அதை விட வேகமாக உங்களுக்கு தடங்கள் உள்ளது. வயதுபடி துளாராசிக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் கிடையாது. ஏன்னா செவ்வாதேசியில் பிறந்தவங்க, ராகு தேசியில் பிறந்தவங்க, குரு தேசியில் பிறந்தவங்க. கிரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அந்த சூரியன் 3ல் இருக்கிறதும் சந்திரன் 7ல் இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு தான். செவ்வாய் 2ல் இருக்கிறது அதோட அருமை. 12-9 புதனும் நல்ல அமைப்பில் தான் 3-4 இருக்கிறது. உங்கள் ராசியாதிபதி சுக்கரன் அதையும் 3-4 பிரயாணம் பண்ணுறது. 4ஆம் இடத்துல சனி, இது ஒன்று தான் கட்டும். 5ல் குரு, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு உங்கள் ராசியை பார்க்குறார். ஆக சிறு வயதுக்காரர்களுக்கு அத்துணை பேர்களுக்கும் வேலை, சம்பளம், பணவரவு, திருமணம் ஆனவங்களுக்கு சந்தோஷம், இப்போ ரீசனாக திருமணம் ஆனவங்களுக்கு பெரிய பெரிய சந்தோஷங்கள் கிடைக்கிறது, குடும்பத்தில் உறவு மேம்படுறது, சண்டை சச்சரவுகள்லாம் தீர்றது, அப்பா அம்மாக்கிட்ட அந்யோன்யமாக இருக்கக்கூடிய காலம், இதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. ஆனால் 4ல் இருக்கிற சனி என்ன பண்ணுவோம், ஏதாவது வம்பு வழக்கு கணவன் மனைவிட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளை என்னதான் குரு உங்கள் ராசியை பார்த்தாலும் அது கொஞ்சம் நடக்கும், இருக்கும். தீராத பிரச்சனையாக சில நபர்களுக்கு உண்டு. அது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு தான் இருக்கும். சித்திர கல்யாண தடங்களே இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சில சிக்கல் இருக்கும். குடும்பத்தில் ஒரு ஒன்றி போகாத சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா அந்த நட்சத்திர அதிபதி 8ல் இருக்கார். அவர் யார் சாரம் வாங்கியிருப்பார், மிஞ்சி போனால் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தது, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. அப்போ தினந்தனம் சந்திரகிரகணம் மாதிரி அவங்களுக்கு. இதை நான் சொல்கிறது ஒரு 42 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கே எல்லாத்துக்கும் சொல்லலாம். திருமணமாகி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு குறை என்பது உண்டு, ஆனால் பெரிய அளவில் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த குருபலன் உங்களுக்கு உதவி பண்ணுது. குரு பார்வை உதவி பண்ணுது. மற்றபடி குரு மற்றதெல்லாம் தலையிட மாட்டார். குழந்தை பிறக்கணுமா, ஓகே வரம் கொடுக்குறேன் வாங்கிக்கோ. பணம் காசு வேணுமா, ஓகே 5ல் இருக்கேன் உனக்கு இடத்த பார்க்குறேன் பணம் கொடுக்குறேன் வாங்கிக்கோ. 11 பார்க்குறாரு இல்லையா, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லையா, அதனால் பணம் கொடுத்துட்றேன். கடன் வேணுமா, அதையும் வாங்கித்தரேன். அப்பா அம்மா கிட்ட உறவு நல்லபடியாக இருக்கணுமா, அதையும் பண்ணித்தரேன். இதெல்லாம் குரு பண்ணுறார். 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 55 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டியிலெல்லாம் போனால், இல்லை நடந்து போகிறவங்க ரோட்டில் ஓரமாக நடந்து போகணும், அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது, யாராவது ஏதாவது இந்த ஒரு வடிவேல் காமெடி மாதிரி அடுத்தவங்க சண்டை போட்டு அந்த இடத்துல நின்று வேடிக்கை பார்க்காதீங்க, அடுத்தவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. அரசாங்க விஷயத்தில் எது எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதுக்குண்டான விஷயங்களை கரெக்டாக இருந்ததுன்னா அதில் நீங்கள் தயார்படுத்திக்கலாம். சரி, நல்ல விஷயங்கள் நடக்குது. வீடு, மனை, வாகனம் புதுசாக வாங்கிறது, வீடு வாங்கிறது, காலி இடம் வாங்கிறது, இதெல்லாம் தாராளமாக வாங்கலாம் அந்த ராசிக்காரன். உத்தியோகத்தில் ஏதாவது மாறுதல் வேணுனாலும் தாராளமாக மாறுதல் பண்ணிக்கலாம். ரொம்ப மிக மிக நல்ல மாதம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம். வீடு கட்ட ஆரம்பிக்கிறதா அடுத்த மாதம் பண்ணுங்க.
இந்த மாதம் அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க. அரசாங்கத்தினுடைய சார்பாக அப்ரூவ் வாங்கிறது, இல்லை கடனுக்கு அப்ளை பண்ணுறது, இல்லை ஏதாவது வாங்கலான்னு முயற்சி பண்ணி அந்த இடத்துல போய் சர்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். அதே போல் அந்த 58 வயசு 57லேருந்து 60 வயசு வரைக்கும் கூடிய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, முடியல எனக்கு உடம்பு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கேட்டு வாங்கலாம். அதுக்குண்டான எண்ணம் வந்துட்டோம். விஆர்எஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதுக்குண்டான முயற்சி எடுக்கலாம், நல்லது. ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக வேண்டாம். 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் வரும். சொத்து பாகம் பிரியறது, கொள்வது, இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதம் நீங்கள் தலையிட வேண்டாம். பொதுவாக மார்கழி மாதம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அதை நாங்கள் வலியுறுத்தியும் சொல்கிறதில்லை. ஏன்னா சில விஷயங்கள்லாம் கண்மூடித்தனமான நம்பிக்கையில் இருக்காங்க. மார்கழி மாதங்கிறது நல்ல மாதம்தான், தாராளமாக ரிஜிஸ்டர்லாம் பண்ணலாம். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு இந்த பாகம் பிரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் வேண்டாம். ஏன்னா 2 லட்சம் ரூபாய் கேதுவோடு இருக்குது. வீண் சண்டை, சச்சரவு, வாக்குவாதங்கள் வரும் எங்கே போனாலும். அதனால் அதை தவிர்க்கிறது நல்லதுன்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன். பழைய வண்டிகள், பழைய வாகனங்கள் ஏதாவது இந்த பைக்கு, காரு, போக்குவரத்து இதெல்லாம் இருந்ததுன்னா அதை பழுது பார்த்து நல்ல முறையில் பயன்படுத்துறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே போல் யாராக இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும் விடுமுறை கேட்டு இந்த மாதம் நீங்கள் விடுமுறையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு குறைஞ்சது ஒரு 10 நாள் ஆகுது. ஏன்னா இப்போ சூரியன் எடுத்துங்க, மூலம் ஊராடம் உத்திராட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுங்க. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் சூரியன் பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஆனால் உங்கள் ராசிக்கே ஒரு நீச்சம், நல்ல விஷயங்களை பண்ணுவார். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும்பொழுது நீங்கள் லீவில் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா அலுவலகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் உங்கள் தலையில் வந்து வரும், அதை நீங்கள் சமாளிக்கணும். அதுக்கு தான் சொன்னேன், பெண்களாக இருந்தால் விஆர்எஸ், ஆண்களாக இருந்தால் சமாளிச்சுக்கலாம். 60லேருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள், இந்த கால் நரம்பு தளர்ச்சி வர்றது, கையில் நரம்பு தளர்ச்சி வர்றது, நடுக்கம் வர்றது, முகத்தில் தலையில் லேசாக நடுக்கம் வர்றது, ஒரு பக்கமாக சாஞ்சி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வரும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சமாளித்து இருங்க. மற்றபடி பணவரவு போக்குவரத்து இதிலெல்லாம் இந்த ராசிக்கு எந்த வயதுக்காரர்களுக்கும் சங்கடங்கள் வராது. அதிகமாக எதிர்பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் மட்டுப்பட்டு தான் வரும். அதுதான் முதலே சொன்னேன், நியாயமாக தர்மமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு நல்லதே பண்ணுவார். இதெல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னா அதுக்குண்டானது துலா ராசிக்கு பொதுவாக இந்த மாதமானது எல்லாத்துக்கும் உண்டானது தான் தனுர் மாதம்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதம், தேவர்களுடைய அதிகாலை நேரம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களும் அதிகாலைன்னு சொல்லக்கூடிய அந்த நேரம், அதாவது 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்கிறது 40 வயசு 50 வயசு இருக்கிறவங்களுக்கெல்லாம் 6 மணி 7 மணி. அதுவும் அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நேரங்காலமே தெரியாது. அதிகாலை நேரம்னா எனக்கு தெரியாது, வேலையிலையும் இருப்பாங்க, வீட்லேயும் இருப்பாங்க. அதனால் வாசல் தெளிச்சு கோலம் போட்டு 2 விளக்கு வாசலில் ஏற்றுங்க, வீட்டுக்குள்ளே பூஜை ரூமில் 2 விளக்கு ஏற்றுங்க, குளித்து முடித்து கோவிலுக்கு போங்க. அந்த 7 மணிக்கு இந்த திரை விளக்கப்பட்டு அந்த சாமியை தரிசனம் பண்ணுங்கள். ஏன்னா அதிகால நேரத்துலேயே பூஜையெல்லாம் முடிஞ்சிடும். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆஞ்சநேயர் ஜெயந்தி, அமாவாசை, மூல நட்சத்திரம், ஆஞ்சநேயனுடைய பிறந்தநாள் போங்க, உங்களுடைய கோரிக்கையை வைங்க. ஆருத்ரா தரிசனம் வருது, நடராஜ பெருமானுடைய அபிஷேகத்தை பாருங்கள், சிவாலயத்துக்கு போங்க. வைகுண்ட ஏகாதசி மாதத்தினுடைய கடைசி நாளில் வைகுண்ட ஏகாதசி வருது, அன்றைக்கி போய் கடவுள் பெருமாள் கோளுக்கு போங்க, விரதம் இருங்க. சங்கட விஷயத்தில் போய் விநாயகரை வழிபடுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது, குடும்பஸ்தானம் வலுவாக இருப்பதற்கு கேதுவனுடைய பங்கு ரொம்ப முக்கியம். 4ஆம் இடத்தில் அதாவது குரு பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்தாலும், 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியனுடைய ஆதிக்கம் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்தில் பிடிப்பு இல்லாமல், சிறு வயதில் இருக்கவங்களோட குடும்பத்தினுடைய குடும்ப வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலை தோன்றும். அந்த சூழ்நிலை இருக்கும், அதை மாற்றுறதுக்கு பெருமாள் கோவிலுக்கு போங்க.
டெய்லி போங்க, கிருஷ்ணருடைய கோளுக்கு போங்க, மகாவிஷ்ணு வழிபடுங்க, நல்லதே நடக்கட்டும். அதே போல் ஆண்டாள் திருமண தடை உள்ளவர்களுக்கு ஆண்டாள் திருக்கல்யாணம், மார்கழியுடைய 28 நாள் ஆடி பூரம் கூடாரவல்லின்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் உள்ள நாள் அன்னைக்கு போய் திருமாகோளில் இருக்கக்கூடிய ஆண்டாளை வழிபட்டு வாங்க. 30 நாளும் திருப்பாவை பாடுங்க, நல்லதே நடக்கட்டும். இந்த மாதத்தினுடைய பதிவு இதுதான் முக்கியம், அதனால் இதை செய்யுங்க. அடுத்த மாதம் உங்களுக்கு நிறைவான பலனை பற்றி பேசலாம், நல்லதே நடக்கும். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.